நான்வெஜ்க்கு இவ்வளோ வீடியோ போடுறீங்களே, வெஜிடேரியனுக்கு ஒரு வீடியோ போடுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட இந்த க்வெஸ்சன் கேட்குறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காக தான் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ கம்ப்ளீட்டாக வெஜிடேரியனில் என்னென்ன டிஷஸ் இருக்குது, இங்கே என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் ஹாரி பிரசாத் தான் வந்திருக்கோம். ஓகே, இனி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியமுடன் டிடி. இந்த ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் அன்லிமிட்டட் ஷோரூம்க்கு பக்கத்துலதான் இருக்கு ஹோட்டல் ஹரி பிரசாத். இவங்களுக்கு திருநெல்வேலியிலேயே இன்னொரு பிரான்ச் இருக்கு, ஹோட்டல் ஸ்ரீ ராம் பிரசாத். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வண்ணார்பேட்டை பைபாஸ் பிரிட்ஜுக்கு கீழே இருக்கு. ஸோ அவங்களோட இன்னொரு பிரான்ச் தான் ஹோட்டல் ஹரி பிரசாத். வெஜிடேரியன் லவர்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளா கேக்குறீங்க இல்லையா, உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் தான் இது. ஸ்பெஷலா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 111 அதாவது 111 வகையில தோசை இருக்காங்க. நம்ப முடியுதா, நானே இப்பதான் பார்த்து செம்மையா ஷாக் ஆனா. அதுவும் லைட் தோசை, பீட்சா தோசை, ஐஸ்கிரீம் தோசை அப்படி நிறைய இருக்கு. இன்னைக்கு நானே வந்து ஒரு 6-7 வெரைட்டி தோசை வந்து ட்ரை பண்ணி போறேன், அங்க பாக்கலாம். நான் முக்கியமா இன்னைக்கு இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா, இங்க பிப்ரவரி மந்த்ல சூப்பரா ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. 300 ரூபாய் கொடுத்தா ஹோட்டல்ல இருக்கிற எல்லாமே சாப்பிடலாமாங்க. ஆமா, நிஜமா நம்ப முடியுதா? சோ இந்த மெனுல இருக்கிற எல்லாமே 300 ரூபீஸ் நீங்க எது கொடுத்தாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாமா. ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட வந்து 170+ ஐட்டம்ஸ் வந்து இங்க இருக்கு. சோ இந்த 170+ டிஷஸும் வந்து நீங்க 300 ரூபாய் கொடுத்தா சாப்பிட்டுக்கலாமா. அதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். சும்மாவே அதிகமா சாப்பிடுவோம், அதுவும் பில் வெறும் 300 ரூபாய் தான். நீங்க என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. சரி, இருக்கிற எல்லாம் எங்க கிட்ட வந்து நிறைய பேர் கேப்பீங்கல்ல, இவ்ளோ சாப்பிடுறீங்களே பில் எவ்வளவு வரும், எங்களையே கூட்டு போங்க அப்படின்னு கேக்குறீங்களே. சோ உங்களுக்கான சூப்பர் ஆஃபர் தான் இது. 300 ரூபாய் கொடுத்தா ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாமே சாப்பிடலாமா. சோ ஃபுட் பிளாகர்ஸ் மாதிரி நீங்களும் உங்க டேபிள் நிறைய நிரப்பி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னா இது சூப்பர் ஆஃபர்ல. சோ மிஸ் பண்ணாம எல்லாருமே வாங்க. இந்த பிப்ரவரி மந்த் எண்ட் வர வந்து இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கும். எங்க அப்படின்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் அன்லிமிட்டட் ஷோரூம்க்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல் ஹரி பிரசாத்ல. நம்ம ரொம்ப பேசமாவா சாப்பிடணும். போய் போய் எங்களுக்கே இன்னைக்கு தப்பா தெரியுது, வெஜ்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. ஸ்டார்டர்ஸ்ல நாங்க ஃபர்ஸ்டே கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டோம், கொஞ்சம் இல்ல எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். ஏன்னா பார்க்க பார்க்க டெம்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹாட் அண்ட் சோர் சூப் வந்து சூப்ல அதை ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த வெஜ் கெபாப்ல பாத்தீங்கன்னா கடைசி இந்த ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு, நிறைய க்ரீன் பீஸ் எல்லாம் போட்டு எக்லெஸ் மயோ வச்சு ட்ரை பண்ணா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பேபி கார்னும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியா சூப்பராவே இருந்துச்சு. இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னா எக்லெஸ் மயம் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு தான் ட்ரை பண்ணுறோம், அது வெஜிடேரியன் ஹோட்டலில் சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் டிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹரியாலி டிக்கா அண்ட் மஷ்ரூம் டிக்கா. வேன் இதே என்ன திவ்யா, ப்ரொக்கோலி தந்தூரி, ப்ரொக்கோலி தந்தூரி. எல்லாருக்கும் இந்த மின் சட்னி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் டிக்கா மசாலா செம்மையா இருக்கு, ஹரியாலி பன்னீர் டிக்காவும் வந்து சூப்பரா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பெரிய பெரிய பீசஸா போட்டிருக்காங்க, ஆனா டேஸ்ட் வந்து அப்படியே அந்த புதினாவோட ஃப்ளேவர் ஜம்முன்னு தெரியுது. நல்ல டிக்கா பண்ணிருந்தாங்க, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட பண்ணி சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கு. இன்னும் உள்ள ரொம்ப ஃப்ளேவர் இடங்கல, வெளியே மட்டும் வெளியே மட்டும் ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் அவுட்டர் லேயர் மட்டும் அந்த மின்ட்டோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அப்பயும் வந்து இந்த ப்ரொக்கோலி டிக்காவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கன் லாலிபப் மாதிரி இருக்கு, வாவ். ஏன் ஆமால, லாலிபப் மாதிரியே இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தோசா ட்ரை பண்ணலாம். தோசா தான் வந்து நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இந்த கடையில அது என்னது, ஒரு வகை தோசை இருக்கு.
இந்த ஆடியோல அங்க சொல்வாங்கல்ல பிட்ஜா தோசை வேணுமா பிட்ஜா இதா தோசை இருக்கு இப்ப என்ன தோசை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கட் கட் பண்ணி எடுக்க கட் பீஸா எடுக்கும் போது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பீஸா தோசை இதுல என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்வீட் கார்ன் சீஸ் கேஷ்யூ நட் அதுக்கப்புறம் கிரீன் பீஸ் டொமேட்டோ சாஸ் மயோனைஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு பீஸா மாதிரியே இருக்கு நல்லா இருக்கு பீஸால கூட உங்களுக்கு அந்த கிரஸ்ட் ஹார்டா இருக்குன்னு சொல்லுவோம்ல இது தோசையில சாப்பிடும் போது அந்த ஃபிளேவரும் சூப்பரா இருக்கு நிறைய பன்னீர் நிறைய சீஸ் ஸ்வீட் கார்ன் எல்லாமே கேஷ்யூஸ் நிறைய போட்டிருக்காங்க நல்ல நல்ல ஓகே நெக்ஸ்ட் தோசையில வந்து ஸ்பிரிங் ரோல் தோசை அண்ட் பன்னீர் டிக்கா தோசைவா பன்னீர் சீஸ் ஸ்வீட் கார்ன் தோசை ஸ்பிரிங் ரோல் தோசை சூப்பரா இருக்கு லைக் ஒரு சாண்ட்விச் ரோல் அந்த மாதிரி ஒரு பிராக் பண்ணி சூப்பரா இருக்கு ஆனியன் பொடி அஞ்சு வகை நாலு வகையில சட்னி கொடுத்துருக்காங்க இதுதான் சூப்பரான விஷயம் தனியா பொடி அப்புறம் கார சட்னி புதினா சட்னி ஒயிட் சட்னி சாம்பார் என்ன சம்பவம் அப்படின்னா ஐஸ்கிரீம் தோசை தான் பார்க்க போறோம் அதுல கொஞ்சம் தோசை மாவை ஊத்தி அது மேல அப்படியே சாக்கோ சாஸ் ஊத்தி அதுக்கு மேல கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டு அதுக்கு மேல அப்படியே கொஞ்சம் கேஷ்யூ நட் டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேல ஸ்ட்ராபெர்ரி வெண்ணிலா சாக்லேட் எல்லா ஸ்கூப்பையும் கொஞ்சம் வச்சு லைட்டா ஒரு செரி வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே பாக்குறதுக்கே நல்ல கலக்கு 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 கலக்குதுங்க என்னோட ஃபேவரட் இடியாப்பம் சொல்லி நல்லா இருக்கு சுஜி சரியான டெஸ்ட்டு சுதின்னு வந்து தான் ஞாபகம் வந்தது ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து மார்னிங் 6:30 வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அண்ட் லஞ்சுக்கு வந்து எப்போதுமே மீல்ஸ் உண்டு மீல்ஸ் வந்து கூட்டு அவியல் பொரியல் அதெல்லாம் ஃப்ரைடே வர உண்டு அண்ட் 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் ஃப்ரைடே வந்து சுதி குழம்பு இருக்குது அண்ட் சாட்டர்டே வந்து மோர் குழம்பு அதெல்லாம் இருக்குது கார்லிக் பெப்பர் இட்லி ஸோ இதில் வந்து கார்லிக் வந்து அப்படியே முழுசு முழுசாக நல்லா ஃப்ரை பண்ணி மேலே போட்டிருக்காங்க அது கேப்சிகம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் வேற மேலே போட்டுட்ருக்காங்க அப்படியே சூப்பராக இருக்குது இட்லி ஆக்சுவலாக அது வந்து கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்லாம் வந்தால் வந்து குட்டீஸ்க்குலாம் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா இட்லி தான் வாங்கி கொடுப்பாங்க அது இந்த பெப்பர் இட்லியாவே வாங்கி கொடுக்கலாம் பார்க்க வந்து ஒரு வெஜ் ஸ்டார்டர் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ரைஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வந்து ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா காஷ்மீரி வெஜ் புலாவ் மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வந்து ஹைதராபாதி வெஜ் பிரியாணி ஸோ ஃபர்ஸ்ட் ஹைதராபாதி வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணிடலாம் வெஜ் பிரியாணி நல்லா இருக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கு அண்ட் வந்து இந்த பருப்பு இவ்வளோ கம்மியாக தான் கொடுப்பாங்களா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க இல்லை இவ்வளோ கனம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல மனசுபடி கொஞ்சோண்டு தாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து மிக்சர் ஃப்ரைட் ரைஸ் ஸோ இதில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா மஷ்ரூம் பேபிகார்ன் காலிஃப்ளவர் அண்ட் எல்லா வெஜ்ஜீஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா காஷ்மீரி வெஜ் புலாவ் எல்லா ஃப்ரூட்ஸும் அப்படியே அள்ளி தூவிட்டாங்க ஆப்பிள் கிரேப்ஸ் பைனாப்பிள் மாதுளம் எல்லாமே அள்ளி போட்டிருக்காங்க புலாவ் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறதுனால நல்லா மைல்டா இருக்கு பிரியாணி வந்து நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது மெனுவில் உள்ள எல்லா டிஷ்ஷுமே ட்ரை பண்ணிட்டீங்க ஏமா இதை மட்டும் விட்டு வச்சுருக்கீங்க இங்கே சூப்பரான டிஷ்ஷே இதுதான் ஸோ ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதையும் எடுத்தாச்சு எப்படி இடியாப்பத்துக்கு வந்து என்ன வச்சு சாப்பிட்டே திவ்யா ஆ இடியாப்பத்துக்கு சுதி வந்து எப்படி பெஸ்ட்டு காம்போ அதை மாதிரி ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்குது ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த தேங்காய் பாலை விட ஊற்றி வீட்டிலலாம் என்ன கொஞ்ச நேரம் தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஆப்பம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ஸோ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது தேங்காய் பால் மட்டும் இல்லை குருமாவும் கொடுத்துருக்காங்க
பஞ்சாபி பன்னீர் கறியும் வெஜ் டூ பியாசாவும் வந்து ட்ரை பண்ணுறோம். நல்ல ஸ்பைசியாக இருக்குது. அண்ட் பன்னீர் வந்து ஃபிங்கர் பன்னீர்ஸ் போட்டிருக்காங்க, நல்ல ஃபிங்கர் சைஸில் போட்டிருக்காங்க. நல்ல பஞ்சாபி பேருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைஸியாக காரசாரமாக ஒரு பன்னீர். ஸ்டஃப்டு நான் வந்து எப்படின்னா அசால்டட் வெஜ்ஜீஸ் போட்டிருக்காங்க. இந்த வெஜிடபிள் பியாசா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கு. இதுலேயும் பன்னீர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, பன்னீர் மஷ்ரூம்லேருந்து எல்லா வெஜ்ஜீஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. டூ பியாசா நல்ல ஒரு ஸ்வீட்டான ரெசிபி, நான் கூட இதுவும் சூப்பராக இருக்கும். எல்லாமே சாப்பிட்டு சூப்பராக முடிச்சாச்சு. வெஜிடேரியனில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதே எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுது. அண்ட் முக்கியமாக இங்கே என்ன அப்படின்னா வந்து தோசாவில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதே ரொம்ப சூப்பரான விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மந்த் எண்டு வர முடியல, இந்த 300 ருபீஸ் ஆஃபர் வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ எங்களை மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓவராலாக எல்லாமே இங்கே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, மெயின் டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம், இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் டில் தென் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் திவ்யா சுந்தர் அண்ட் தீபா சுந்தர். ஹாய்.